தமிழ் சினிமாவில் ஒரு சில வில்லன் கேரக்டர் மட்டும்தான் நம்ம மைண்டில் எப்போயுமே இருப்பாங்க. அதில் வந்து ரகுவரனை நம்ம எடுத்துக்கலாம், பிரகாஷ் ராஜ் சார் எடுத்துக்கலாம். ஸோ இவங்களாம் ஓல்டு ஜென்ரேஷனாக இருந்தாலும் எல்லாருக்கும் மைண்டில் நிற்கிற ஒரு நடிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனியல் பாலாஜி. இன்றைக்கி அவர் நம்மளோட இல்லை, நேற்று ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். இதற்கு ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி காமெடி ஆக்டர் சேஷு அவர்களும் இறந்துட்டார். ஸோ எல்லாருக்கும் நம்ம வீடியோ போடுறது கிடையாது, பட் டேனியல் பாலாஜி அப்படின்ற இந்த மாதிரி ஒரு நபருக்கு நான் வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் ரெண்டு விஷயத்தை செஞ்சுருக்காரு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஆவடியில் வந்து அவங்க அம்மாவோட ஆசை நிறைவேற்றணுன்றதுக்காக ஒரு அம்மன் கோயிலையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இறந்ததுக்கப்புறம் அவருடைய கண்ணை வந்து தானம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் தான் அவருடைய உடம்பை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நபரை பற்றி நம்ம பேசலை. அவருடைய லைஃப் ஸ்ட்ரகிள் எப்படிலாம் அவர் கடந்து வந்தார், எங்கெல்லாம் அசிங்கப்படுத்தப்பட்டார், எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இப்படிப்பட்ட வாழ்க்கையும் நபர்கள் கடந்து வந்து தான் சாதிக்கிறாங்க அப்படின்றத நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்னுடைய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நான் சொல்கிற ஒரு விஷயங்கள், அது உங்களை மோட்டிவேட் பண்ணலாம், இல்லைனா ஒரு நாலேஜை கொடுக்கலாம், இல்லைனா வந்து ஒரு நீங்கள் ஒரு ரொம்ப மீள முடியாத ஒரு துயரத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதையும் கடந்து போகிறதுக்கான ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் எல்லா வீடியோவும் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோவோட நோக்கம் அதுதான். சரி, டேனியல் பாலாஜி அப்படின்ற இந்த நபர் ஏன் எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், எப்படி ரகுவரன் நடிப்பை வந்து வில்லன் நடிப்பு அன்றைக்கும் நமக்கு பார்க்கும்போது பிடிச்சிது, இன்றைக்கும் பார்த்தாலும் பிடிக்கும். அதே மாதிரி தான் பிரகாஷ்ராஜ் அவர்களையும் பார்த்திங்கன்னா, அந்த ஓல்டு ஜென்ரேஷன் பீப்புளிலிருந்து இன்றைக்கி 2K Kids வரைக்கும் பிரகாஷ்ராஜை வந்து வில்லனாக பார்க்குறதுக்கு பிடிக்கும். ஏன்னா அவருடைய ரோ கேரக்டர் அப்படி. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த ஃபேஸ் இருக்கும், அவங்களால வந்து வில்லனாகவும் தெரிவாங்க. சம்டைம்ஸ் அதே மாதிரி அவங்க வந்து ஒரு சென்டிமெண்ட் ரோல் கொடுக்கணுன்னாலும் அவங்களால தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த ஃபேஸ் அமைப்பு கொண்ட ஒரு நபர் தான் டேனியல் பாலாஜி. சரி, அவருடைய பேர் காரணத்துக்கு அப்புறம் வருவோம். ஆக்சுவலி இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா துறையை சார்ந்த ஃபேமிலியோட அந்த வழியிலிருந்து வந்தவர் தான். ரொம்ப நமக்கு க்ளோஸாக சொல்லணும்னா முரளியோட சித்தப்பா பையனோ பெரியப்பா பையனோ, சாரி சித்தாவை பையனை நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் சதர்வா வந்து இவருக்கு என்ன முறை வேணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதிலிருந்து வந்தவர். ஸோ இவருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில் சேரணும்னு ஆசை. ஸோ போய் படிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இவர் முத கேரியர் ஆரம்பித்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன். எஸ் மருதநாயகத்துடைய ஷூட்டிங் யூனிட், ஒரு 3-4 யூனிட்டில் வந்து ஒரு யூனிட் இவரை பார்த்துக்க சொல்லி கமலஹாசன் வந்து கொடுத்துருக்காரு. அப்போ 22 வயசு. பட் அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. இன்னி வரைக்கும் அது எடுப்பாரா அப்படின்ற ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருக்குது. தெரியல, கமலஹாசன் எடுத்தால் சந்தோஷம், எடுக்கலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஆரம்பித்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, திடீர்னு இவருடைய ஃபேஸ் வேல்யூ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கவும், நீங்கள் ஏன் நடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் வருது. அப்போ அவர் ஆரம்பித்த படம் தான் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் அப்படின்ற ஒரு படத்தில் சின்ன ரோல் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காதல் கொண்டேனில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரோல் ஒன்று பண்ணியிருப்பார். ஸோ இந்த ரெண்டு கேரக்டருக்கு அப்புறமா இவருக்கு ஒரு பிரேக் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் படத்துலேருந்து ஹிட் ஆகி டவுன் ஆகி அதுக்கப்புறமா சீரியல் போவாங்க. ஆனால் இவர் அப்படியே ரிவர்ஸ், இவருக்கு பிரேக்கே வந்து சித்தி அப்படின்ற சீரியலில் தான் வந்து இவர் கிடைக்குது. ஸோ அந்த சீரியலில் இவருடைய கேரக்டர் பேர் டேனியல். ஒரு கொடூரமான சைக்கோ ஹஸ்பண்டாக நடிச்சிருப்பாப்புல. நமக்கெல்லாம் வந்து சித்தி சீரியலில் அந்த டயத்தில் வந்து உட்காந்து பார்க்கணும், ஒரு எபிசோடு விடாமல் உட்காந்து பார்ப்போம். அந்த பாட்டு வந்து சினிமா பாட்டு அளவுக்கு பயங்கரமான ஹிட்டு. இன்றைக்கு வரைக்கும் அந்த பாட்டு வந்து இந்த கண்மணி கண்ணின்மணி கண்ணிமணி வரும் அந்த பாட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சாங்காக தான் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கொடூர வில்லனாக நடிச்சிருப்பாப்புல. ஒய்ஃபை போட்டு டார்ச்சர் பண்ணுறது, அதாவது எண்ணெய் ஊற்றி கொளுத்துற மாதிரிலாம் வந்து சீன் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் அவ்வளோ கொடூரமாக வந்து பார்க்கும்போது என்னடா இவ்வளோ இப்படி இருக்கானே. ஏன்னா லவ் பண்ண ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அதை பிரித்து தான் இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதில் வந்து பயங்கர ஹிட் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்து சீரியல்கள் வந்து இவருக்கு வர ஆரம்பித்தாலும் இவர் என்ன பண்ணிட்டார், சரி நமக்கு சீரியல் இருந்தால் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு படத்தை நோக்கி நகரணும். அப்படின்னும்போது தான் வெற்றிமாறன் இவர்கள் கூடலாம் இவருக்கு வந்து ஆல்ரெடி அந்த இன்ஸ்டியூட்டில் படித்த பழக்க வழக்கங்கள் இருக்கும்போது, இன்ஸ்டியூட்டில் நம்ம பாலு மகேந்திரா அவருடைய அந்த பட்டறையில் இருக்கும்போது பழக்கத்தில் பொல்லாதவனுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஆக்சுவலி பொல்லாதவன் இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா
இவர் கௌதம் வாச ஜிவிஎம் வந்து என்ன பண்ணுறாரு, காக்க காக்க படத்தில் வந்து இவருக்கு வந்து சூர்யாவோட ஒரு ஃப்ரெண்டு போலீஸ் ரோல் கேரக்டர் ஒன்று கொடுக்குறாரு. ஸோ அதற்கப்புறமா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சீனு, எங்கள் கண் வேணும் கேட்டியாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலஹாசன் பேசுவார், வேட்டையாடு விளையாடு படம், அந்த படத்தில் ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருப்பார் பாருங்க மனுஷன், சான்ஸே கிடையாது, சான்ஸே கிடையாது. அதில் அந்த ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு, இளமாறன், ஓகேங்களா. ஸோ கில்லிங் இஸ் த பேஷன்ற மாதிரி சைக்கோ கில்லர்ஸ், வேறு லெவல் ஆக்டிங், அது வேறு லெவல். கமலஹாசனே அப்ரிஷியேட் பண்ண ஒரு நடிப்புனா அது அந்த டயத்தில் வந்து மிகப்பெரிய அவ ரிவார்ட் மாதிரி அவருக்கு. ஸோ அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொல்லாதவன், பொல்லாதவனில் நமக்கே பார்த்தா அடிக்கணும் போல இருக்கு, ஏன்னா தனுஷ் அவன் ஒதுங்கி ஒதுங்கி போவான், ஆனால் இவர் வேணே போய் வம்புழுது வம்புழுது சண்டை போடுவோப்பில். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருப்பார். ஸோ அதுதான் சொல்கிறேன், இந்த ஃபேஸ் இருக்குது பாருங்கள், யூனிக்கான ஒரு ஃபேஸ், இது வந்து யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாது. ஸோ அப்படி இருக்க அந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு வரம்போகிற வர காலத்தில் தான் வந்து விஜய் அவர்களுடைய பைரவா படத்தில் ஒரு சீனில் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம பிகில் படத்தில் பார்த்துருப்போம். ஸோ இந்த ரெண்டு ரோலையுமே அவர் ஏன் எடுத்துக்கிட்டார்னு அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது சின்ன ஒரு ரோல் தான், நான் இதில் ஏன் வரணும், இதுக்கு மேலே வேறு யாரையும் நீங்கள் வச்சு நடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இவர் வந்து கேட்டிருக்காரு. ஏன்னா இவர் வந்து பேசிக்காக என்ன பண்ணுவார்னா, இவருடைய கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு பார்ப்பார். ஏன்னா அந்த டயத்தில் அவர் காசு வாங்கலைன்னா கூட பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த ரோல் நான் பண்ணால் தான் சரியாக இருக்கும் அப்படின்றதுக்கு அங்கே என்ன வேல்யூ இருக்குது அப்படின்ற அந்த விஷயத்தை ரொம்ப ஆர்வமாக பார்க்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கேட்கும்போது இவர் அதில் ஒரு சென்டிமெண்ட் சீன்ஸ் இருக்குது அப்படின்னு அட்லியும் சரி, அப்புறம் அந்த நம்ம பைரவா படத்துடைய டைரக்டர் பரதன் அவரும் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் வந்து பைரவா படத்தில் வந்து மொட்டை போடணும் அப்படின்னு சொல்லும்போது தளபதி அவர்கள் வந்து, ஆக்சுவலி தளபதி அவர்கள் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கார் இந்த கேரக்டர் நம்ம ஏன் பாலாஜி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் டேரக்டர் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு. அண்டு அந்த ரோலுக்கு வந்து மொட்டை அடிக்கணும்னு சொன்னோன்னே தளபதி அவர்கள், இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம், எதுக்கு இவர் வேறு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையாயிரும், அவருக்கு அடுத்தடுத்து பிரச்சனை ஆகணும். பட் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார்னு சொல்லிட்டு மொட்டை போட்டிருக்கார் அந்த ரோல். ஸோ அது ஒருத்தருடைய டெடிக்கேஷன், அந்த கமிட்மெண்ட் பார்த்தீங்களா, ஒருத்தர் அந்த எப்பயுமே அந்த ஒரு ஜாப் நம்ம பிடிச்ச ஜாப் செய்யும்போது தான் அதோடய கமிட்மெண்ட் அந்த ரொம்ப ஃபுல்லாக கொடுப்போம், இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் தான். ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா பிகில் படத்துலேயும், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லனாக வருவார், கடைசியில் தன் பையனையே வந்து கொண்டாந்து தளபதி அவர்கிட்ட வந்து கொடுக்குற மாதிரி தான் சீனை முடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரு வில்லனாகவும் இருக்கணும், பார்க்கும்போது வில்லனாகவும் இருக்கணும், அந்த அப்பயும் அந்த கெத்தை விடாமல் பையனை தான் அப்படி தான் வந்து கொடுப்பாப்புல, பிகில் கூட கெத்தை விடாமல் வந்து தான் கொடுப்பாப்புல. ஸோ அப்போ அதுதான் அட்லி சொன்னது, நீங்கள் ரெண்டு பேர் ஃபேஸுமே உங்கள்கிட்ட இருக்குதுனால நீங்கள் தான் வந்து ஆப்டாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணி ஒரு போட்ட ஒரு நடிகர் தான். ஸோ சில மலையாள படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தான். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா வேட்டையாடு விளையாடு நடித்து பயங்கரமாக பேர் வாங்கினதுக்கப்புறமா மிகப்பெரிய வேறு ஒரு படத்துடைய ஹீரோவுடைய படத்தில் வந்து இவரை வில்லன் ரோலு கொண்டு வர பார்க்குறாங்க. பட் அவரை வந்து நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த படத்துலேருந்து சான்ஸ் வந்து கெடுத்து விட்டாங்க அந்த மிகப்பெரிய நடிகர், ஓகேங்களா. ஸோ நம்ம சொன்னோம்னா உடனே வேணுக்குனே வம்புழுக்கிறோன்ற மாதிரி சொல்லுவாங்க, அதை விட்டுருவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஒரு லைஃப்பில் இருந்தாலும் இவர் வந்து இப்போ இந்த கோவில் கட்டுறதுக்கான ஒரு முனைப்பு ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஜாதகப்படி இவருக்கு வந்து பொண்ணு அமையலை, என்னமோ ஜாமா நம்ம ஜாதகமாக இருப்பார் பிள்ளை. சரி, இவருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு பார்த்தா அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுது. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க கோயிலுக்கு போகிறது வர்றது அவங்க அம்மாவுடைய ஆசை, சரி ஒரு நம்ம நம்மனுக்கு ஒரு கோயில் கட்டுவோம் அப்போயா நம்ம பிள்ளைக்கு நல்லா நடக்காதா அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் இவர் வந்து ஆவடியில் இடம் வாங்கி அந்த இடத்துல இருக்கிற அந்த கோயிலை வந்து கட்டுறாரு. ஸோ அதுவும் வந்து பாரம்பரிய ஸ்டைலில் தான் இருக்கணும், கல்லில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா எஸ்டிமேஷனையும் போட்டு பார்த்து கட்டுறாரு. ஸோ இவர் கோயில் கட்டின விஷயமே நமக்கு வந்து தளபதி வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில், ஐ திங்க் பிகில் ஆடியோ லான்ச்சில் சொல்லும் போது தான் தெரியும், ஏன்னா ஒரு டைலாக் கூட சொல்லுவார், அவர் சாவடி அடிக்கிற வில்லனாக தான் தெரியும், ஆவடியில் அம்மன் கோயில் கட்டுற நல்லவராக தெரியுமா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவார். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து பாலாஜி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ இதில் இந்த அளவுக்கு இவருடைய லைஃப்பில் ஸ்ட்ரகிள் இருந்தாலும், ஸோ இந்த அவருடைய லைஃப்பில் வந்து இவ்வளோ தூரம் கடந்து வந்து இன்றைக்கி சின்ன வயசு தான் அவர், அதனால தான் சொல்கிறோம் நம்ம இந்த மாதிரி நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா கொண்டாடப்பட வேண்டிய நபர்கள், பட் நம்ம யாருமே கொண்டாடுறதும் கிடையாது. அவர்கள் வந்து
அந்த திரையில் பார்த்ததோடு சரி அதோட மறந்துடுவோம். ஸோ அதற்கப்புறமா வந்து என்றைக்காவது திருப்பி படத்தில் நடிக்கும்போது அந்த சீனில் மட்டும்தான் பார்ப்பேன் மொழிய. அவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்றது வந்து யாரும் கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்லவர். இன்றைக்கி அவர் இறந்திருக்கார், அவருடைய கண்ணை தானம் செஞ்சுருக்கார் அப்படின்றது வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா உடல் தானம் அப்படின்றது வந்து சொன்னாலும் செய்கிறதுக்கு நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க, புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய கண்ணையும் இன்றைக்கி யாரோ ஒருத்தருக்கு உபயோகமாக கொடுத்துருக்கார். ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் வில்லனாக இருந்த காலகட்டத்தில் இவருக்கு அவ்வளோ ஆஃபர் வந்துச்சு. இவர் நினச்சிருந்தான்னா அத்தனை ஆஃபரையும் எடுத்து போட்டு நடிச்சிருந்துருக்கலாம். பட் அந்த கேரக்டர்லாம் நீங்கள் இதுக்கு வேறு ஒருத்தர் வச்சு நீங்கள் பண்ணிக்கிங்கன்னு சொல்லும்போது அதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் எத்தனையோ பேர் நடிச்சிருப்பாங்க, அவங்களும் இன்றைக்கி க்ரோ ஆகிருப்பாங்க. பட் அப்படி ஒரு க்ரோத்தை வந்து இன்டைரக்டாக வெளியில் தெரியாமல் யாருக்கும் சொல்லிக்காமல் இவர் செஞ்சுருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு மனிதர் இந்த சின்ன வயசில் இறந்து போகிறது அப்படின்றது வந்து அஃப்கோர்ஸ் என்ன பண்ணுறது, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான். பட் இறந்துட்டார். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா இவருடைய நடிப்பு என்றைக்குமே எல்லார் மனசுலேயும் வாழும். ஏன்னா அந்தந்த படத்தில் அந்தந்த கேரக்டரை நடித்த, ஒரு வில்லன் கேரக்டரை நடித்த அந்த ரோலை இவரை தவிர்த்து வேறு யார் போட்டிருந்தாலும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்க முடியாது, அது மனசுலேயும் பதியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இவருடைய எல்லா படங்களையும், வில்லனாக நடித்த படங்களில் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி மனசில் பதிந்த ஒரு மனிதர், நல்ல மனிதர். இன்றைக்கி நம்மளோட இல்லை. ரெஸ்ட் இன் பீஸ். சீ யூ ஆன் அதர் வீடியோ.